கோவை மாநகராட்சி 64வது வார்டுக்கு உட்பட்ட ஒலிம்பஸ் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் ஷீலா செல்வகுமார் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க அதிக முக்கியத்துவம் அளிப்பேன் என உறுதியளித்தார். அவரிடம் நமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலின் போது பேசிய அவர், கடந்த ஒரு வார காலமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அனைத்து பகுதி மக்களின் பிரதான பிரச்சினையாக இருப்பது குடிநீர் விநியோகமும் சாக்கடை தூர் எடுக்காததுமே என்றார். மேலும் தினசரி குப்பைகள் அப்புறப்படுத்துவதில்லை என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளதாக குறிப்பிட்ட அவர், தான் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இப்பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைப்பேன் என்று உறுதியளித்தார். கோவை மாநகராட்சியின் 64வது வார்டில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் ஷீலா செல்வகுமார் தற்போது அந்த வார்டிற்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். வணக்கம். இப்போ இந்த உங்களுடைய வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் நீங்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க, குறிப்பாக வார்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக மக்கள் என்னென்ன பிரச்சனைகள் உங்கள்ட முன்வைக்கிறாங்க? இப்போ நாங்கள் சுங்கத்தில் இருந்துங்க திருச்சி ரோட்டு வழியாக ஒலம்பஸ் வரைக்கும் வந்திருக்கேங்க. எல்லா பக்கமும் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தண்ணி பிரச்சனை தான் இருக்குங்களாமா, நல்ல தண்ணி வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதேபடி குப்பை இருக்கலைங்க, குப்பையும் சரிவர இப்போ எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் வந்ததுக்கப்புறம் அதையெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்லை, மெயினாக அவங்க சொல்கிறதே வந்து தண்ணி பிரச்சனை தாங்க, உப்பு தண்ணி நல்ல தண்ணி இந்த ரெண்டு பிரச்சனை தான் சொல்கிறாங்க. குப்பைகள் இப்போ பாலம் போட்டுருக்கிறதுனால குப்பைகள் வந்து எடுக்க வர்றதில்லை, அதனால் ரொம்ப குப்பையாக இருக்குது. எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்கணும், ஏன்னா இது மெயின் ரோடுங்க, திருச்சி ரோடு மெயின் ரோடு, அதனால் அதை சரி பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க. நாங்கள் கண்டிப்பாக அதை பண்ணி கொடுக்குறோம். ஏற்கனவே எங்கள் ஆட்சியில் அண்ணன் எஸ்பி வேல்மணி அண்ணன் வந்து செஞ்சுருக்கிறாருங்க, நல்ல தண்ணிக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காருங்க. அதை வந்து நாங்கள் இப்போ வந்ததுக்கப்புறம் அதையெல்லாம் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைகள் இல்லாமல் புதிதாக இந்த வார்டுக்கு ஏதாவது திட்டங்கள் எதுவும் வச்சுருக்கீங்களா? பாதாள சாக்கடை சொல்லியிருக்கோம், யூஜிடி வந்து நாங்கள் கனெக்ஷன் பண்ணி தர போட்டவங்க இல்லாமல் அது போடாதவங்களுக்கு நாங்கள் கார்பரேஷன் இதிலேயே வந்து பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அதாவது குறிப்பாக இந்த வார்டை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களினுடைய அத்தியாவசிய பிரச்சனைகளாக இருப்பது குப்பை எடுப்பதில்லை மற்றும் குடிநீர் வரவில்லை என்ற பிரச்சனை தான் மக்கள் பிரதானமாக கூறுகின்றனவும், எனவே தான் வெற்றி பெற்று மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இந்த வார்டு பகுதி மக்களின் அத்தியாவசிய பிரச்சனைகளான இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறியிருக்கிறார் இந்த வார்டில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளரான ஷீலா செல்வகுமார்.